சாதிய வன்முறை வேண்டாம் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் எம்பி திருமாவளவன் பேசினார். நான்கினேரியில் சக மாணவர்களால் தாக்கப்பட்டு படுகாயமடைந்த மாணவர் சின்னத்துறை மற்றும் அவரது சகோதரி சந்திரா செல்வி ஆகியோர் நெல்லை அரசு ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவத்தை கண்டித்தும் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தியவர்களை கண்டித்தும் தென் மாவட்டங்களில் தொடரும் சாதி கலவரங்களை கட்டுப்படுத்த வலியுறுத்தியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் நெல்லை வண்ணார்பேட்டையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் களக்காடு சுந்தர் வரவேற்றார். மாவட்ட செயலாளர்கள் முத்துவளவன், எம் சி சேகர், அருள்செல்வன் முன்னிலை வகித்தனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிறுவன தலைவரும் எம்பியுமான திருமாவளவன் கலந்து கொண்டு பேசியதாவது, நான்குநேரி பள்ளி மாணவர் அவரது சகோதரி மீது திட்டமிட்டு சாதிய வன்முறை நடத்தப்பட்டுள்ளது கண்டிக்கத்தக்கது. இச்சம்பவத்தில் காவல்துறையினர் அதிகாரிகள் உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். சிறிய கட்சியாக இருந்தாலும் நாங்கள் தேசிய அளவில் கொள்கை அளவில் தாக்கத்தை தொடர்ந்து ஏற்படுத்துவோம். சாதி கலவரங்களை தூண்டாமல் மக்கள் சகோதரத்துவமாக வாழ தொலைநோக்கு பார்வையுடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி செயல்படுகிறது. இதற்கு இந்தியா கூட்டணியை மக்கள் ஆதரிக்க வேண்டும். இவ்வாறு திருமாவளவன் பேசினார். இதில் மாநில துணை பொதுச் செயலாளர் கன்னியமுதன், எஸ்டிபிஐ கட்சி மாநில தலைவர் நெல்லை முபாரக், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகக் குழு உறுப்பினர் காளிதாஸ், தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி மாநில துணை பொதுச் செயலாளர் சுகந்தி, சுந்தரலிங்கனார் மக்கள் இயக்க நிறுவன தலைவர் மாரியப்ப பாண்டியர் உட்பட பலர் பேசினர். வாட்சிங் உண்மை செய்திகள். நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.